குறிப்பாட்டு அது விதிப்பாட்டு, ஓம் வினைப்போக்கு தெரிஞ்ச நிஜப்பாட்டு, காதாலே கேட்டு மனசில் தாழ் போட்டு, வெச்சுக்கோ தெச்சுக்கோ உரு போட்டு. வணக்கம். விட்டுவிடு கருப்பா அத்தியாயம் 12. பூசாரி சொன்ன அருள்வாக்கில் ராஜேந்திரன் பிடுங்கி எறியப்பட்ட சவலையான கடலை செடி போல ஆகிவிட்டான். மயக்கம் சுழற்றி அடிக்கிறது அவனை. தேவர் மகனுக்கு நம்ம சங்கிலி மகளா பொஞ்சாதி? கருப்பா, உன் கணக்கே புரியலையே. கூட்டம் கூட ஆடி போய் விட்டிருக்கிறது. தேவரிடம் ஸ்மரணையே இல்லை. இப்படி ஒரு அருள்வாக்கை அவர் எதிர்பார்க்கவில்லை. மௌனம், உரை கட்டி கொண்ட மௌனம், இதுதான் தேவரின் தற்போதைய நிலை. பூசாரி மலையேறி விட்டிருந்தார். கொழுக்கட்டை அளவில் எரிந்த கற்பூரத்தை அப்படியே அக்னி கோழியாய் அள்ளி விழுங்கிவிட்டு புதையல் என்று தரையில் விழுந்து பேச்சு மூச்சற்று கிடக்கிறார். சங்கிலி முனியாண்டி ஒச்சமான தனது மகளை ஒரு பார்வையும் கருப்பின் அறிவாளை மறுபார்வையுமாக பார்த்து கேவ ஆரம்பிக்கிறான். கருப்பா, என்னையா இது கணக்கு? என் மகளுக்கு எப்படி நான் கண்ணாலம் கட்டுவேன்னு மருகி உருகுனது நிஜம். அதுக்காக உனக்கு விரதம் இருந்ததும் சத்தியம். அதுக்குன்னு இப்படியா கை காட்டுவ? இந்த செருப்பாளி எங்க, தேவர் எங்க, எட்டுமா என் தேவா? எலே, என்னவே பேசுதே நீ? கருப்பு சொன்ன பிறகு எட்டுமா எட்டாதான்னு என்னவே கேள்வி இது? நாம் என்ன நாளும் தெரிஞ்ச மக்களா? முக்காலமும் அறிஞ்சவனுக்கு தெரிஞ்சதை விடவா உனக்கு எனக்கும் அதிகம் தெரியும்? பதில் கருத்து ஈட்டி போல பாய்ந்து வருகிறது. பூசாரி கூட மயக்கத்திலிருந்து விடுபட்டு சகஜ நிலைக்கு திரும்புகிறார். தட்டிவிட்டு கொண்டு எழுந்து கூட்டத்தை பார்க்கிறார். பூசாரி, கருப்பு உம்ம வேலை வந்து ராஜேந்திரனுக்கு பொண்ணு இதுதானு சொல்லி பிடிச்சே என்கிறார் உடனே ஒருவர். அப்படியா, யாரு? எல்லாம் நம்ம சங்கிலி மக செல்லிதான். அதான் பூசாரி, அந்த ஒச்ச பிள்ளை ஒரு காலு கூட விளங்காம இருக்குமே. எங்க அந்த பிள்ளை? தா பிள்ளை, வா, இங்கன வா வா. ஒருவர் அழைக்க ஒற்றைக்காலுடன் கெந்தி கெந்தி செல்லி நடந்து வர, உடன் யார் அது அவளை தாங்கியபடி விகாரமாய், ஓ பருத்தியா? மாட்டை விரட்டும்போது ராஜேந்திரன் மேல் மோதி ஏக வசனத்தில் திட்டு வாங்கிய அதே பருத்திதான். பூசாரி இருவரையும் பார்த்து கை கூப்புகிறார். மக்கா, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவக. தம்பி ராசேந்திரா, நீயும் தான். பூசாரி பார்வை ராஜேந்திரன் பக்கம் திரும்புகிறது. அவன் முகத்தில் சுரத்தே இல்லை. என்ன தேவரே, இப்படி உம்மக்கொண்டா இருந்தா எப்படி? இந்த சம்பந்தம் உங்களுக்கு ஒரு காலம் ஒப்பாதுங்கிறது எங்களுக்கெல்லாமும் தெரியும். ஆனா கருப்பு சொல்லி பிடிச்சே கேட்டுத்தானே ஆகணும். ஆமா தேவரே, இங்கனையே அச்சாரமா ஒரு 1.5 ரூபாயையும் 2 வெத்தலையையும் கொடுத்து ஒத்தருக்கொத்தர் பரிசும் முடிவு பண்ணுங்க. கல்யாணத்தை வசதி போல வச்சுக்கிடலாம். கூட்டமே விட்டால் எல்லாவற்றையும் நடத்தி முடித்துவிடும் போல தெரிகிறது. வெள்ளினாச்சி வந்திருக்கவில்லை. வந்திருந்தால் இந்நேரம் கீழே விழுந்து எழுந்திருந்து கற்பூர சத்தியமே செய்து கொடுத்திருப்பாள். தேவர் ராஜேந்திரன் பக்கம் திரும்பி வேறு வழியில்லை என்கிற மாதிரி பார்க்க அவனிடம் அதிசயமாக கண்ணீர். அந்த கண்ணீரின் பின்னால் ரீனா தெரிகிறாள். திடுமென்று உணர்ச்சி வயப்பட ஆரம்பிக்கிறான் அவன். அப்பா, எனக்கு இதில் சம்மதமில்லை. நான் இந்த கல்யாணத்துக்கு ஒரு காலம் ஒப்பமாட்டேன். கோபமும் அழுகையும் கலந்த பேச்சால் கூட்டத்தை சடைக்கிறான். நாங்கள் தான் சொன்னோமே, இது தேவ வாக்கு தம்பி, உடன்பட்டு தான் ஆகணும். இல்லாட்டி? இல்லாட்டி என்ன இல்லாட்டி? உங்கள் வீட்லேயே ஒரு உதாரணம் இருக்குல்ல, இது என்ன பேச்சு? அட, ஆமாம், நம்ம கட்டையன் விஷயம் மறந்தே போச்சதில்ல. கட்டையன் எனும் கட்டையத்தேவர் விஷயத்தை ஒருவன் தொட்டு காட்ட ஆனைமுடித்தேவர் மறுவினாடி சட்டை பாக்கெட்டில் கைவிடுகிறார். 100 ரூபாயும் 50 ரூபாயும் புரண்டு வருகிறது. போங்கடா அச்சாரம், இந்த 100 ரூபா. 100 கணக்கில் விட்டெறிகிறார். தேவரே, இந்த கித்தாப்பெல்லாம் இங்கே வேணாம். சாமிக்கு என்றைக்கும் 1.5 ரூபா தான் கணக்கு, அது போதும். சில்லற இல்லைப்பா, நான் தரேன் இந்தாங்க. எலே சங்கிலி, வாழை எப்படி? நீயும் எடு ஒரு 1.5 ரூபாய. சங்கிலியும் முன்வந்து நடுங்கும் கரத்துடன் 1.5 ரூபாயை எடுக்க அதை பார்க்கும் ராஜேந்திரன் அங்கு நிற்க பிடிக்காமல் ஓடுகிறான். நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன், நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். இப்படி நிர்பந்தப்படுத்தி செய்கிற கல்யாணம் செல்லாது. நான் ஒப்புத்துக்க மாட்டேன், ஒப்புத்துக்க மாட்டேன், ஒப்புத்துக்க மாட்டேன். அவன் ஓடுவதை கூட்டம் பார்த்தபடி நிற்கிறது. சரி, தேவர் என்ன செய்ய போகிறார்? மறு பேச்சின்றி வெற்றிலை மாற்றிக்கொள்கிறார். விழியோரம் கூட துளிர்த்து விட்டது வரவே வராத கண்ணீர். மதுரை புதிய ஒரு வழிப்பாதை, குழப்பத்தில் பெரியார் பேருந்து நிலையம். எங்களுக்கு எந்த குழப்பமும் கிடையாது என்கிற மாதிரி அதிபயங்கர ஸ்லோ மோஷனில் கோவில் மாடுகள், பார்ட்டி போரியா என்கிற கிசுகிசு குரலோடு விபசார ஜூலியட்கள், நடுவில் தீபாவளிக்கு தைத்த பேண்டை சற்று அசௌகரியமாய் கருதி அணிந்தபடி ஸ்லிப்பர் செருப்பு தேய நடக்கும் ராஜேந்திரன். முகத்தை பார்க்க ஒரு வார தாடி முடியோடு தெரிகிறான். கண்ணில் அப்பி கிடக்கிறது சோகம். கைவசம் கிராமத்தான் என்கிற சாட்சியாக ஒரு நூல்பை, அதில் ரீனா அவசரத்தில் விட்டு சென்ற உள்பாவாடை பிரேசியர் வகையராக்கள். ஓடிப்போய் பாண்டியனை பற்றுகிறான். படியில்தான் நிற்க இடம் கிடைக்கிறது. அடுத்த 100 ஆண்டில் கூரையில் கூட இடம் கிடைக்காது என்கிற யதார்த்த பயம் அந்த நிலையிலும்.
சிம்மக்கலையும் கல்பாலத்தையும் பஸ் தாண்டுவதற்குள் போதும் போதும் என்பது போல ஒரு களைப்பு. ராஜாஜி ஹாஸ்பிட்டல் எதிரே உதிரிகிறான். உள்ளே நுழைந்த ரீனாவையும் ரத்னாவையும் பிடிக்க வேண்டும். இன்றைக்கு எந்த வார்டில் இருக்கிறார்களோ? ரீனாவை பார்த்த நொடியில் ரீனா கிளம்பு தாலி கட்டுகிறேன் என்றுதான் சொல்ல வேண்டும். இனி தோட்டக்கார மங்கலமே வேண்டாம். கருப்பு, அருள்வாக்கு, கல்யாணம், கன்றாவி யாருக்கு வேண்டும்? இது 97. நான் கிராமத்தவன்தான். ஆனாலும் நாகரீகம் தெரிந்த நவீன யுவன், சுயமாய் முடிவெடுக்க தெரிந்தவன். ரீனா, நான் உன்னை இனி விடமாட்டேன். இனி நீதான் என் ஆறுதல். என் ஊரில் இருந்தால் நான் உருப்பட முடியாது. பயமும் குழப்பமும் புரட்டி எடுக்கும் என்னை. எங்கே நீ? தேடியபடி ஜனக்கூட்டம் திரிகி ஊழை ஆரஞ்சு கடைகளை தாண்டி உள்ளே நுழைகிறான். அதே வேளையில் ட்ராமா வார்டில், ரத்னா நல்ல பதில சொல்றேன்னு சொல்லிட்டு இப்போ சாரி ஐ கான்ட் லவ்னா என்ன அர்த்தம்? அரவிந்த் ரத்னாவை குடைந்து கொண்டிருந்தான். ப்ளீஸ் அரவிந்த், லீவ் மீ அலோன். நோ, ஐ மஸ்ட் நீட் யுவர் பாசிட்டிவ் ஆன்சர். ஐ கான்ட் லவ். I can't also give you a positive answer, Arvind. நான் இப்போதான் வேலையில் ஜாயின் பண்ணியிருக்கேன். திரும்ப என்னை லீவ் போட்டுட்டு போக வச்சிடாதீங்க. ரத்னா, நீ என்னை வெறுக்கிறேன்னு தெரிஞ்சால் அந்த நிமிஷம் நான் ஒதுங்கிக்க தயாராக இருக்கேன். ஆனால் நீ என்ன லவ் பண்ணுற, யாருக்கோ பயந்துக்கிட்டு தான் நீ இப்போ இப்படி சொல்கிற. ப்ளீஸ் அரவிந்த், இது வார்டு, இங்கே நம்ம டாக்டர்ஸ். ப்ளீஸ் பிஹேவ் லைக் அ டாக்டர். அரவிந்தால் அதற்கு மேல் அங்கு நின்று மன்றாட முடியவில்லை. அகெயின் ஐ வில் மீட் யூ என்கிற பதிலோடு மெல்ல நழுவத் தொடங்குகிறான். முகத்தில் அபரிமிதமான துக்க உறைவு. எதிர்படுகிறாள் ரீனா. அரவிந்தை பார்த்து அவளையும் அது தொற்றிக்கொள்கிறது. என்ன அரவிந்த், ஐ கான்ட் லவ் யூன்னு சொல்லிட்டாளா? ஆமாம் ரீனா, உங்கள் ஃப்ரெண்டு ஏன் இப்படி நடந்துக்கிறா? கேட்டால் சிரிப்பீங்க. சிரிக்க ஒரு வாய் கூட இல்லை, நாலு வாய் இருந்தாலும் பத்தாது. ப்ளீஸ் புரியும்படியாக சொல்லுங்க. என் ரூமுக்கு வாங்க சொல்கிறேன். அவள் அவனோடு திரும்பின நொடியில் எதிரில் ராஜேந்திரன். ஹேய் ராஜேந்த், வாட் அ சர்ப்ரைஸ், கமான்யா. நல்ல வேளை ரீனா உன்னை பார்த்தேன். ராஜேந்திரனிடம் இருக்க தளர்வு. அப்போ பார்க்கலன்னா கெட்ட வேளையா? நிச்சயமா. ஏன் ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கீங்க? ஆமாம், என்ன திடீர் விஜயம்? சொல்கிறேன், அதுக்கு முந்தி ஒரு வார்த்தை ரீனா. நீ எதிர்பார்க்குற ஒரு தைரியசாலி ராஜேந்திரனா நான் இப்போ வந்திருக்கேன். எப்போ நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம்? காரிடரில் சுற்றிலும் வெள்ளை மேட்ரன்களும் ஸ்ட்ரெச்சர்களும் ஓடித்திரிய அப்பட்டமான மருந்து வாசத்துக்கு நடுவில் பக்கா நோய் சந்தடியில் கூடவா ஒருவனால் இப்படி கேட்க முடியும்? ரீனா வியக்கிறாள். ரீனா மட்டுமா? அரவிந்தும் தான். ரீனாவிடம் உடனேயே ஒரு கிளக் சிரிப்பு. முதல்ல ரூமுக்கு வாங்க, அங்கே போய் பேசுவோம் என்று அவன் கையை உரிமையுடன் பற்றி இழுக்கிறாள் அவள். அவனுக்கு அந்த ஸ்பரிசம் ஒரு புது தெம்பை தருகிறது. தீயை சூப்பிக்கொண்டே ராஜேந்திரன் சொல்லி முடித்ததை ரீனா மட்டுமல்ல அரவிந்தும் கூட கேட்டு நெற்றியில் சுருக்கம் வேந்திருக்கிறான். என்ன அரவிந்த், எப்படி இருக்கு கதை? டீயை சூப்பியபடி ரீனா அரவிந்தை கேட்க அவனிடம் ஏளனச் சிரிப்பு. இதில் நான் சொல்ல என்ன இருக்கு என்கிறான் ஒரு வரியில். காரணமில்லாமல் நான் உங்களை கேட்கல அரவிந்த், புரியும்படி சொல்லுங்க ரீனா. அதுக்கு முந்தி நீங்கள் ராஜேந்திரனை தெரிஞ்சுக்கணும். இவர் தான் உங்கள் காதலியோட அண்ணன். ஆமாம் ராஜேந்திரன், இவர் தான் உங்கள் சிஸ்டரை லவ் பண்ணுற அரவிந்த். இருவரும் அடுத்த நொடி ஒருவரை ஒருவர் ஆழமாய் பார்த்து கொள்கின்றனர். கை குலுக்கிக் கொள்ளவும் தவறவில்லை. அரவிந்த், ரத்னா உங்களை பார்த்து ஐ கான்ட் லவ் யூன்னு சொன்னதுக்கு காரணமே அந்த கருப்பசாமி தான். அதுதான் ராஜேந்திரனுக்கு எதிராக வேற ஒரு பொண்ணை பார்த்து சொல்லியிருக்கு. அப்படின்னா கருப்பசாமி காதலிக்க சொன்னாதான் அவள் என்னை காதலிப்பாளா? ஆமாம் அரவிந்த், காதலுக்கு மட்டுமல்ல, இப்படியே போனால் நாளைக்கு கருப்பு சொன்னாதான் சாப்பிடுவா, தூங்குவா, எல்லாம் செய்வா. அது இருக்கட்டும், யார் இந்த கருப்பு? இஸ் இட் ட்ரூ ஆர் ரெடிக்குலஸ் இமேஜின்? அப்சல்யூட்லி, அது ஒரு இமேஜினேஷன் தான். அந்த இமேஜினா ரத்னாவை இப்படி கட்டி வச்சிருக்கு? எவ்வளவோ பெரிய மனுஷங்களுக்கெல்லாம் எப்படி எப்படியோ பலவீனங்கள் இருக்கிறது இல்லையா, ரத்னாவுக்கு இந்த கருப்பு ஒரு பலவீனம். நோ, அது என் பலம். பதில் வாசல் புறம் ரத்னாவிடமிருந்து வந்தது. ஸ்டெத்தும் கையுமாக அவளும் வந்து கொண்டிருந்தாள். ரத்னா, முதல்ல இப்படி உளறத நிறுத்துறியா? பலமாம் பலம். ரீனா கோப உச்சிக்கு போக ரத்னா ராஜேந்திரனை முறைக்கிறாள். ஆமாம், நீ இங்கே எங்கே வந்த? நான் வரக்கூடாதா? ரீனாவை பார்க்க வந்தேன். கருப்பு உத்தரவு தந்துச்சா? அது யார் எனக்கு உத்தரவு தர? ராஜேந்திரா, சித்தப்பா கட்டையத்தேவரை பார்த்துமா இப்படி ஒரு கேள்வி கேட்குற நீ? நீ மாறவே மாட்டியா? அடுத்த நொடி ராஜேந்திரனின் முகம் குப்பென்று வியர்க்கிறது. அவன் உடல் நடுங்கத் தொடங்குகிறது. அதுவரை வீரப்புலியாய் நின்று பேசியவனா இப்படி? ரீனாவும் அரவிந்துமே கூட அதை பார்த்து அதிசயிக்க ராஜேந்திரன் மணக்கண்ணில் இப்போது கட்டையத்தேவர் ஒரு கையை இழந்த நிலையில். அந்த வெட்டுப்பட்ட கையை கூட மறுகையில் எடுத்துக்கொண்டு மரண ஓலத்துடன் ஓடி வரத் தொடங்குகிறார்.
விட்டுவிடு கருப்பா அத்தியாயம் 13 கேட்க தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.